ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் நிஷாந்த் ஹேஸ் ஏ கீச்செயின் விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கல் அண்ட் ஏ செமி சர்க்கிள் அட்டாச் டு த ஸ்கொயர் ஆஃப் த சைட் ஃபைவ் சென்டிமீட்டர் அட் ஷோன் இன் த ஃபீக்கர் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போங்க பாருங்க நிஷாந்த் கிட்ட ஒரு கீ செயின் இருக்குது அவங்க கிட்ட இருக்கிற கீச்செயின் வந்து ஒரு எப்படி இருக்குன்னா எல்லாம் கலந்த ஒரு ஷேப் இருக்குது இல்லையா மிக்சட் ஃபிகராக இருக்குது அதை தான் என்னென்னு சொல்லுவோம் கம்பைன் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் என்னென்ன ஃபிகர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேவா அந்த ட்ரையாங்கிள் கூடவே அட்டாச் ஆயிருக்கிறது எது ஒரு ஸ்கொயர் ஷேப்பு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செமி சர்க்கிள் சர்க்கிளில் பாதி செமி சர்க்கிளும் இருக்குது ஸோ மூணு ஷேப் இங்கே டோட்டலாக நமக்கு அட்டாச் ஆயிருக்கு ஸோ இந்த கீச்செயினுடைய ஏரியா வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஓகே இதில் பையோடைய வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ரூட் த்ரீக்கும் இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ரூட் த்ரீக்கு நம்ம வந்து இந்த வேல்யூ போட்டுக்கலாம் இது எப்படியும் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சம்ஸ்க்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா கேட்டதுனால ஃபஸ்ட்டு இதோடைய ஏரியா அப்புறம் இதோட ஏரியா அப்புறம் இதோட ஏரியா மூணுத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ எழுதலாம் ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் அப்படின்னு எழுதிக்கலாமா ஏரியா ஆஃப் தி गिवेन फिगर इक्वल टू இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கல் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலே ட்ரையங்கல் சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கும் இங்கேருந்து அதேதான் இருக்கும் இங்கேருந்தும் அதே தான் மூணு சைடும் ஈக்குவலாக இது ஃபைனா இதுவும் ஃபை தான் இதுவும் ஃபை தான் இது ஃபோர்னா இதுவும் ஃபோர் தான் இதுவும் ஃபோர் தான் அந்த மாதிரி மூணு சைடு ஈக்குவாக இருந்தால் தான் நம்ம ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ அதை கொடுத்துருக்காங்களே அப்போ என்ன எழுதலாம் ஏரியா ஆஃப் த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கல் அப்படின்னு எழுதலாமா ஏரியா ஆஃப் தி ேட்டரல்ங்கல் பிளஸ் இப்போ இங்க என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு அப்ப என்ன எழுதலாம் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் பிளஸ் அப்புறம் இங்க என்ன இருக்கு செமி சர்க்கிள் இருக்கு அப்ப அதுக்கு என்ன எழுதலாம் ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கலாமா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏரியா ஆஃப் தி ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஈக்விலேட்ரல் ட்ரயாங்கல்க்கு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் வந்து ஈக்குவிலேட்ரல் ட்ரயங்களுடைய ஏரியாவுடைய ஃபார்ம்லா இதை நல்லா மக பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் ஏ ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ம்லா என்ன இந்த ஸ்கொயருக்கு ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பைஸ் பையா ஸ்கொயர் செமி சர்க்கிள்னால் என்ன சர்க்கிளில் பாதி அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டிய பை டூ போட்டுக்கிறோம் ஓகே இதுதான் என்னுடைய ஃபார்ம்லாஸ் இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரூட் த்ரீக்கு அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க இங்கே ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூன்னு கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்காமல் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஓகே டை பை என்ன இருக்கீங்க ஃபோர் அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் இப்ப ஏ இந்த ட்ரையாங்கிளுடைய சைடு தான் இங்க இந்த ட்ரயங்களுடைய சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயருக்கு மட்டும் நம்மளுக்கு சைடு கொடுத்துட்டாங்க இல்லையா ஸ்கொயருடைய சைடு ஒரு சைடு இதுன்னா நாலு சைடும் அதே தான் இருக்கும் ஸோ இங்கே ஃபைவ் சென்டிமீட்டர்னா இங்கேயும் ஃபைவ் தான் இங்கேயும் ஃபைவ் தான் இங்கேயும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரையாங்கிள் ஓகே ட்ரையாங்கலுடைய ஒரு சைடு ஃபைவ் நான் என்ன சொன்னால் ஈக்குவலேட்டர் ட்ராயங்களா மூணு சைடும் ஈக்குவலாக அப்போ இது ஃபைவ் சென்டிமீட்டர்னா கண்டிப்பாக இதுவும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இதுவும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஏ ஏன்னு சொல்லும்போது ட்ராயங்களுடைய சைடு அப்போ நம்ம என்ன எழுதிலாம் ஃபைவ்னு சொல்லி போட்டுக்கலாம் ஏ ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நம்ம என்ன போட்டுக்கலாம் ஃபைவ் ஃபைவ்னு போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குலேட்டர் ட்ராயங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ ஸ்கொயருக்கு போகலாம் ஸ்கொயருடைய சைடு உங்களுக்கும் தெரியும் அவங்க கொடுத்துட்டாங்க ஃபைவ்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் ஃபைவ் ஏ ஸ்கொயர்ன்றதுனால ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்புறம் ஸ்கொயர் முடிஞ்சிச்சா இப்போ நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் போகலாம் செமி சர்க்கிளில் ஃபைவ் ஆர் ஸ்கொயர் பை டூ ஃபைக்கு வந்து அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் போட்டுக்கலாம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும் நம்ம ஆறு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது சர்க்கிள் சர்க்கிளுடைய பாதி செமி சர்க்கிள் ஓகே செமி சர்க்கிளில் இது வந்து என்ன சென்டர் பாயிண்ட்டு இல்லையா இந்த நடுவில் இருக்கிறதான் சென்டர் பாயிண்ட் அவங்க இப்போ நமக்கு இங்கே வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸ்கொயருடைய சைடு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இப்போ சர்க்கிளில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு எஜ்ஜியும் தொட்டு வர இந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து டயாமீட்டர் டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ் அப்போ டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நான் இப்போ இங்கே சைடில் போடுறேன் பாருங்கள் டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா இதில் பாதி அப்போ ஃபைவ் பை டூ சென்டிமீட்டர் ஓகே டியில் பாதி தானே இந்த தீல பாதி தான் நமக்கு வந்து ரேடியஸாக இருக்கும் இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது தான் டயாமீட்டர் ஸோ அப்போ ஃபைவ் பை டூ சென்டிமீட்டர் ஆறு அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம் ஃபைவ் பை டூ ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி ஃபைவ் பை டூ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஹோல் டிவிடட் பை டூ கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபோர் அலை கேன்சல் பண்ணிடலாம் இது ஒன் ஒன் ஃபோர் சார் ஃபோராக இது ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணுறது ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் அப்போ பேலன்ஸ் ஒன்று இருக்குமா அப்போ தேர்ட்டீன் ஆகும் தேர்ட்டீன் வந்து த்ரீ டைம்ஸ் நம்ம போடலாம் டுவெல் வரும் இல்லையா ஃபோர் டேபிளில் அப்போ திருப்பி பேலன்ஸ் ஒன்று வருமா திருப்பியும் டுவெல் வருமா அதையும் நம்ம எத்தனை தடவை போட்டுக்கலாம் த்ரீ டைம்ஸ் போட்டுக்கலாம் இங்கே எத்தனை நம்பர் தள்ளி டாட் இருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ த்ரீ நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நம்மளும் இங்கே த்ரீ நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் ஒன் டூ த்ரீ அப்போ இங்கே டாட் வச்சுட்டு நம்ம முன்னாடி என்ன போட்டுக்கணும் ஜீரோ போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த மூணு நம்பரத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இங்கே இந்த ஃபைவ் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இங்கே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பை டூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இங்கே டூக்கு கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் இதை ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம் ஸோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதலாம் இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபைஸார் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் இதை அப்படியே வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இப்போ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ இந்த டூ பை இந்த பாருங்க ஃப்ராக்ஷனில் ஹோல்டிடட் பை டூ பை ஒன் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மல்பிகேஷன் சிம்பிள் போட்டு இது அப்படியே தலையில் எழுதிடுவோம் அப்போ நம்ம இங்கே மல்பிகேஷன் சிம்பிள் போட்டு இதோடைய ரெசி ப்ரோக்குள் எழுதியலாம் ஏன்னா இங்கே டி 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 வந்ததுன்னா இந்த டிவைடட் பை சிம்பிள் வந்ததுன்னா அது மல்பிகேஷன் சிம்பிள் போட்டு இதை தலகையில் எழுதுவோம் டூனா அது கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ இந்த தலைக்கில் எழுதும்போது எப்படி எழுதுனா ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் ஓகே ஸோ இது இது வந்து தனியாக ஒரு டேம் ஓகே இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஒன் டூ ஜார் டூ இது டூ டேபிளில் ஒன் டூ ஜார் டூவா அப்போ பேலன்ஸ் ஒன்னா அப்போ லெவன் ஆகும் ஃபைவ் டூ ஜார் டென் திருப்பி ஒன் இருக்குமா அப்போ செவன் டூ ஜார் போட்டுக்கலாம் ரெண்டு நம்பர் தள்ளி டாட்ன்றதுனால நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஓகேவா சரி இப்போ வேறு எதுவுமே இப்போ இங்கே கேன்சல் ஆகாது இப்போ இது ரெண்டு திண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் ஃபோர் த்ரீ த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே இங்கே டாட் இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இது ரெண்டும் மல்டிபிளை பண்ணும்போது நமக்கு வந்து என்னக்கும் த்ரீ ஃபைவ்ஸ் ஆஃப் 15. பேலன்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டீன் திருப்பி பேலன்ஸ் ஒன்று ஃபைவ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்று பேலன்ஸ் டூ அப்போ இங்கே ஜீரோ இருக்கிறதுனால அந்த டூ அப்படியே வந்துடும் திருப்பி டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ டூஸாக சிக்ஸு திருப்பி டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது அதே சிக்ஸு திருப்பியும் டூ ஃபோரை மல்டிப்ளை பண்ணும்போது எய்ட்டு அப்புறம் இங்கே ஜீரோ வந்துடும் ஓகே இப்போ பாருங்க ஃபைவ் அப்புறம் இங்கே வந்து டுவெல்லு பேலன்ஸ் ஒன்று அப்புறம் எயிட்டு அப்புறம் இங்கே டென்னு அப்புறம் பேலன்ஸ் ஒன்று இப்போ எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் ஒன் டூ த்ரீ த்ரீ நம்பர்ஸ் தள்ளி டாட் இங்கே வச்சுக்கிறோம் அப்புறம் என்ன வந்திருக்கு டென் பாயிண்ட் எயிட் டூ ஃபைவ் நமக்கு வந்திருக்கா ஸோ இப்போ இங்கே எழுதிக்கலாமா டென் பாயிண்ட் எயிட் இங்கே பாருங்கள் இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே ஃபைவ் ஃபைவோ இல்லை ஃபைவ்க்கு மேலேயோ வந்ததுன்னா இங்கே ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணால் என்ன ஆகும் அந்த டூ வந்து த்ரீயாக மாறிடும் அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம் த்ரீ போட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் இப்போ நம்ம மல்டிபிளை பண்ண போகிறோம் இங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது கீழே வந்து டூ டூஸ் ஆஃப் ஃபோர் இருக்குது ஓகேவா நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் கூட முதல்ல டுவெண்ட்டி ஃபைவ்வாக மல்டிப்ளை பண்ணிடலாம் ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் கூட நான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவாக மல்டிப்ளை பண்ண போகிறேன் பாரு எனக்கு இங்கே இடம் இல்லை அதனால இந்த சீட் போடுறேன் ஆனால் ரஃப் ஒர்க் எல்லாமே நீங்கள் ரைட் சைட் தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் செவன் ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஃபைவா பேலன்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் வரும் திருப்பியும் 2 வாழை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன் ஃபைவ் டூ 10, 10 டென் ப்ளஸ் ஒன் லெவனா இப்போ பேலன்ஸ் ஒன்னா திருப்பியும் ஒன் டூ ஜார் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஆகிடும் இப்போ ஆட் பண்ணும்போது ஃபைவ் டுவெல் இப்போ பேலன்ஸ் ஒன்று செவன் ப்ளஸ் ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் அப்புறம் த்ரீ இப்போ எத்தனை நம்பர் தலையே டாட் வைக்கணும் நம்ம இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற டாட் இப்போ ரெண்டு நம்பர் டாட்டா ஒன் டூ இந்த இடத்துல நமக்கு டாட் வந்துடும் இப்போ நம்ம வந்து எதிரண்டு இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவனையும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இதென்னுட்டியும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்போ நமக்கு என்ன வந்துருக்கீங்க தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்திருக்கு அதை வந்து ஃபோரால் நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம் தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ்லேயே அதை ஃபோரால் டிவைட் பண்ணலாம் ஸோ என்ன வந்திருக்கு பாருங்கள் ஃபோரில் நம்ம டிவைட் பண்ணும்போது நைன் டைம் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் ஏன்னா நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் இல்லையா அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைனில் தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா த்ரீ வருமா த்ரீ வந்து என்னாகும் தேர்ட்டி டூ ஆகும் இல்லை நான் எங்களுக்கு தனியாகவே நான் போட்டு கட்டுறேன் இப்போ பாருங்க தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கா இதை ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம நைன் டைம் போட்டுக்கலாமா தேர்ட்டி சிக்ஸ் வரும் அப்போ இதுலேருந்து பேலன்ஸ் எவ்வளோ வரும் த்ரீ வரும் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் டூவை இறக்குவோம் இங்கே டாட் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் டாட் வச்சுக்கிறோம் தேர்ட்டி டூ வந்து ஃபோர் டேபிளில் எயிட் டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா அடுத்து என்ன பண்ணுவோம் ஃபைவ் இறக்குவோம் இது வந்து மைனஸ் பண்ணால் ஜீரோ வந்துடும் ஃபைவ் இறக்குவோம் ஃபைவ் வந்து ஃபோர் டேபிளில் ஒன் டைம் வந்துருமா அப்போ என்னக்கும் பேலன்ஸ் வந்து ஒன் வரும் ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு மேலே நைன் பாயிண்ட் எயிட் ஒன் அதுதான் தேர்டு ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம் நைன் பாயிண்ட் எயிட் ஒன் நம்ம எழுதிக்கலாம் இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண வர்றது ஆன்சர் சொல்லி பாருங்க பாருங்கள் டென் பாயிண்ட் எயிட் த்ரீ அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து டாட் இருக்குது ஸோ டாட் இங்கே வச்சுக்கோங்க இன்னொரு நம்பரும் இருக்கிறதுனால இன்னொரு டாட்டை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹோல் நம்பர் இல்லையா இப்போ டாட் வந்து ரைட் சைட் தான் வரணும் இப்போ நம்ம இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம போட்டுக்கலாம் டாட்டுக்கு அப்புறமா ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே வேணுன்னா ஏன்னா அங்கே காலியாக இருக்காங்கன்னா நம்ம ஜீரோ போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் எழுதிராங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் தப்பாகிடும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க டாட்டுக்கு லெஃப்ட் சைட் நைன் இருக்குது அப்போ இங்கே நைன் போட்டுக்கலாம் இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா எயிட் ஒன் இருக்குது இங்கே எயிட் ஒன் போட்டுக்கோங்க கரெக்டாக இதே மாதிரி எழுதி ஆட் பண்ணுங்க த்ரீயும் ஒன்னும் ஆட் பண்ணால் ஃபோர் வரும் எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டீனு அப்புறம் நாக்கு இங்க பேலன்ஸ் 1 வரும் டாட் டாட்ருக்கிறனால டாட் வச்சுருங்க இந்த ஒன்னையும் நைனையும் ஆட் பண்ண டென்னா டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீனு அப்புறம் பேலன்ஸ் ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு கிடைக்கிது இது ஏரியா இல்லையா அதனால் எப்படி எழுதணுன்னா A ஈக்வல் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஏரியான்றதுனால நம்ம ஸ்கொயர் யூனிட் எழுதணும் நமக்கு வந்து அவங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிட்டு நம்ம இந்த சம்ம முடிச்சிக்கலாம் அவளுதான் இதுடை ஆன்சர் thank you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்